சென்னை மற்றும் கடலூரை அச்சுறுத்திய நடா புயல் வலுவிழந்ததாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது வங்கக்கடலில் உருவான நடா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது என்றார். புதுச்சேரி அருகே 210 கிலோமீட்டர் தூரத்தில் புயல் மையம் கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நடா புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்கும் என்றும், வெள்ளியன்று அதிகாலை நாகப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். புயல் கரையை கடக்கும்பொழுது 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த நடா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் வலுவிழந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 210 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தொடர்ந்து வலுவிழக்கக்கூடும். அந்நிலையில் நாளை அதிகாலை 2 டிசம்பர் மாதம் கடலூருக்கும் வேதாரண்யத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கரையை கடக்கும் பொழுது அடுத்து வரும் 2 தினங்களுக்கு காற்றானது கடற்கரை பகுதிகளிலே தமிழகம் மற்றும் புதுவை கடற்கரை பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்.